விஜய் டிவியோட தமிழும் சரஸ்வதியும் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம். ஆக்சுவலி நேற்று எபிசோட பொறுத்த வரைக்கும் தமிழும் சரஸ்வதியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அப்படிங்கறக்காக நமச்சி வந்து வீட்டுக்கு வராம கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்து இன்னைக்கு தமிழும் சரஸும் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப புழுக்கமா இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு சரஸ் வந்து வழக்கம் போல தண்ணி நல்ல நினைச்சு டவலை காய வைக்கிறதுக்காக வெளியில வராங்க. அப்ப சின்னதா சத்தம் கேட்டு வெளியில பாக்குறாங்க. அங்க நமச்சி வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் மப்பாதான் இருக்கார் போல. ஸோ சரஸ்வதி பார்த்துட்டு இருக்கும்போது இடையில தமிழும் கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. ரெண்டு பேருமே வந்து நமச்சி வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போவே அவர் குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிருது. தமிழ் கேட்கலாம் அப்படிங்கிற போகும்போது சரஸ் இல்லை இப்போ எப்படின்னு கேட்டாலும் தெரிய போகிறதில்ல, ஸோ நாளைக்கு மார்னிங் பேசிக்கும் அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ அடுத்ததாக மார்னிங் என்ன நடக்குதுன்னா, இது வந்து இவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அவர் உடனே அந்த வாமிட் பண்ணதெல்லாம் கழுவுறதுக்காக நமச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தை தமிழ் வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற எனக்கு நல்லாவே தெரியும், குடிக்காதன்னு அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறீல்ல, உன் கூட இருக்கிறவங்களே நீ இப்படி இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே எல்லா ஃபேமிலியும் விட்டுட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும், நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நம்பிக்கையா வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணனா நம்ம கிட்ட போய் பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்னு ரொம்ப சென்சிட்டிவா பேசிட்டு இருக்கிறாரு. நமச்சியே தமிழ் திட்டும் போதே சரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தானும் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற விஷயத்தை வந்து சொல்லலையே, அவர்கிட்ட மறைக்காமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஸோ அடுத்ததா சரி நீ இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நமச்சி சொல்லிடுறாப்ல. ஸோ அப்போ தமிழ் போனதுக்கப்புறம் சரஸும் சொல்கிறாங்க, என்னன்னா நானும் மறைச்சிட்ருக்கேன், இதை கொஞ்சம் எனக்கு கில்ட்டியாக இருக்குது, ஸோ நான் சொல்லிடலாமான்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம், அப்புறம் நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நமச்சியும் சொல்லிடுறாரு. ஸோ இது கட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து நமச்சியும் தமிழும் வழக்கம் போல் ஒர்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வராங்க. தென் ஒரு டீ ஷாப்பில் வந்து டீ ஷாப் இருக்கு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, எப்படி இன்னும் வேலை எதுவும் கிடைக்காம இருக்கு, ஆர்டர்ஸ் எதுவும் நியூ ஆர்டர்ஸ் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தென் அந்த இடத்துல நமச்சி ஒரு புது ஐடியாவை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த 5 கோடி ரூபா டாஸ்கில், கோதையமாக கொடுத்த டாஸ்கில், அர்ஜுனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம தமிழுக்கு ஹெல்ப் பண்ணின உமாபதி அப்படிங்கிற ஒரு எம்டி இருக்கிறார் இல்லையா, ஸோ நம்ம அவரை போய் ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா அவர் கொஞ்சம் நேர்மையாக தானே நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு அப்படிங்கும்போது தமிழுக்கும் நல்ல ஐடியா தானே, ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்மச்சியும் பாராட்டிட்டு ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க. அங்கே உமாபதியை மீட் பண்ணி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குறச்சு, உங்களை பற்றி பர்சனலி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது, பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது பெரிய லெவல் ஆர்டர், ஸோ உங்களோட சின்ன கம்பெனிக்கு எங்களோட ஆர்டர் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற டைப்பில் பேசிடுறாரு. தென் தமிழ் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணும்போது லைட்டாக கன்வின்ஸ் ஆகிறாரு. ஸோ எதுக்கும் நான் இதை பற்றி யோசிக்கிறேன், எங்கள் டீம் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நான் காண்டாக்ட் பண்ணுறேன், பட் மேக்ஸிமம் வந்து நான் கொடுப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், வெளியிலையும் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உமாபதி எம்டி வந்து சொல்லிடுறாரு. ஸோ வெளியில் வராங்க. அப்போ வந்து தமிழ் கிட்ட நமச்சி கேட்கும்போது, தமிழ் எனக்கு கண்டிப்பாக இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் பைக்கில் வராங்க. அப்போ வந்து நம்ம சரஸ்வதி அவங்க மெக்கானிக் செட்லேருந்து ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க மேலே மோதிடுறாங்க. கீழே விழுந்ததில் தமிழ் கவனிக்காததுக்கு முன்னாடி நமச்சி சரஸ் தான் அது அப்படிங்கிறத பார்த்துட்டு தமிழுக்கு தெரியாமல் அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவங்களும் தலையில் துப்பட்டா கட்டிட்டுருக்கனால முகம் தெரியல. தமிழும் ரொம்ப டென்ஷனாக ஆக்சன் பண்ண அந்த பொண்ணை பார்த்து நிலுமா மூஞ்சி காமிமா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு கேட்டுட்ருக்கிறாரு. இவர் அடி விழுந்த மாதிரி நமச்சி ஆக்டிங் பண்ணிட்டு சரஸ்வதியை தப்பிக்க வைக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீ நாளைக்கு எபிசோடில் இன்னும் இந்த ஆர்டர் கிடைக்குமா, அது மூலிமா அடுத்த க்ரௌத் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். வாங்க நெக்ஸ்ட். ஸோ ஸ்டே டியூன்ட்.